நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் கோகுலம் ஸ்டுடியோஸில் நடந்துட்டு இருந்த பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங்கில் பூஜா ஹெக்டே அவர்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சான். இது அவங்களே அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தென் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நெல்சன் அவர்களோட ஒரு ஃபோட்டோ கூட வந்துச்சு, கேரவனுக்கு பின்னாடி ஒரு ஃபேனோட நிற்கிற மாதிரி. அண்ட் இது இல்லாமல் அடுத்த வாரம் மண்டேலேருந்து டெல்லி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பருக்குள்ளே கம்ப்ளீட் ஷூட்டை முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் விநாயகர் சதுர்த்திக்கே பீஸ்ட் அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சன் பிக்சர்ஸ் கிட்ட அண்ணாத்த படம் முடிஞ்சு போய் கையில் இருக்குது. ஸோ அந்த படம் தான் தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதனால் இப்போதைக்கு பீஸ்ட் பற்றின பெருசாக அப்டேட் வராது. ஒன்ஸ் அண்ணாத்தே படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் கம்ப்ளீட்டாக பீஸ்டோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் அண்ணாத்தே ரிலீஸுக்கு முன்னாடி பீஸ்டோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு எவ்வளோ பரவாயில்ல, பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தா கொஞ்ச நாளே நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. பட் அண்ணாத்தே படம்லாம் கம்ப்ளீட் ஷூட் முடிஞ்சும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம், சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறப்ப கூட ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. தென் இப்போ அண்ணாத்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக் கூடவே மோஷன் போஸ்டர் வந்துச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக பீஸ்ட் படத்துக்குமே ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ட் பற்றி ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸுக்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.